நல்லூர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றமையினால் ஆலய சூழலில் வாழும் பொதுமக்களுக்கு கோவிட் நைன்டீன் கொரோனா தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக யாழ் போதன வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் சி ஜமுனானந்தா தெரிவித்திருக்கின்றார் இதனூடாக கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தி ஆலய திருவிழாவை சிறப்பாக நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நைனாதீவு விசா கொண்டாட்டம் நடத்துவதற்கு முன்னேற்பாடாக சுகாதார பகுதியினரால் நைனாதீவில் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் நைன்டீன் கொரோனா தடுப்பூசி வழங்கப்படுவதாக டாக்டர் யமுனானந்தா தெரிவித்திருக்கின்றார் அதேபோன்று நல்லூர் உற்சவத்தை முன்னிட்டு ஆலயச் சூழலில் வாழும் பொதுமக்களுக்கு கோவிட் நைன்டீன் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொடுத்தால் சிறப்பாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் ஆலய உற்சவத்தில் யாழ் மாநகர சபைக்கு வருமானத்தினை தரும் சிறு வியாபாரிகளுக்கும் விசிடமாக தடுப்பூசியினை தற்போது வழங்குவது நன்மை அளிக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் நல்லூர் கந்தன் ஆலய உற்சவத்தினையும் சிறப்பாக நிகழ்த்துவதற்கு சுகாதார பிரிவினரின் சிறந்த திட்டமிடல் அவசியமாகும் என கூறிய அவர் யாழ் குடநாட்டுக்கு மேலும் நூறாயிரம் கோவிட் நைன்டீன் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்படின் கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்றின் பெரம்பலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் எனவும் அவர் கூறினார் கோவிட் நைன்டின் கொரோனா தடுப்பு மருந்துகள் கொரோனா நோயின் தீவிர தன்மையினை குறைப்பதில் தொண்ணூறு வீதம் உறுதியுடையவையாகும் இதனால் டெல்டா பிரிவின் பாதிப்பையும் கட்டுப்படுத்த முடியும் எனவும் டாக்டர் ஜமுனானந்தா மேலும் இதன்போது குறிப்பிட்டார்